இந்த கண்கோவை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இவ்வளோ நாளும் இந்த கண்கோ வந்து வெறும் டென் லாங்குவேஜஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த இன்டர்வியூவில் நம்ம கேஇ ஞானவேல் ராஜா வந்து இந்த கண்கோவா இந்த த்ரீ டி அப்புறம் இந்த ஐஎம்எக்ஸ்லாம் சேர்த்து மொத்தமாக இந்த படம் வந்து முப்பத்தெட்டு லாங்குவேஜில் ரிலீஸாக போகுதுன்னு இந்த இன்டர்வியூவில சொல்லியிருக்காரு ஸோ அப்படின்னா இந்த படம் வந்து இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டிங் பாடிகளுமே தாண்டி ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்துரும் போல ஸோ நாங்கள் இந்த கண்கோவை வேற மாதிரி ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நிச்சயமா எல்லா நம்பர்களில் இருக்கிற கதவுகள்லேயும் இந்த கண்கோ வந்து கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ மதன்கார்க்கே சொன்னதை விட இந்த இன்டர்வியூல நம்ம கேஇ ராஜா வந்து ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அது ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய பிரேக்கிங் நியூஸாக தான் இருக்குது ஸோ இந்த கன்குவா த்ரீடியில் முப்பத்தெட்டு லாங்குவேஜிலுமே வேற ராவல் பிளாக் பஸ்டர் கொடுக்க போது ஸோ அது இந்த இன்னொருத்தரோட இவ்வளோ பெரிய இன்டர்வியூவில் பிரகாசமாக தெரியுது ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த படம் எப்பண்டா வரும் அது மட்டும் போதும்பா வேற எதுவுமே வேண்டாம் மற்ற எல்லாத்தையுமே நான் தேட்டரில் போய் பார்த்துக்கிறேன் ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை மட்டும் இப்போ சீக்கிரமாக ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிடுங்க அது மட்டும் போதும் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டீசரை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டீசர் எப்படி இருக்க போதுன்னு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் கடைசியில் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அதையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த நவம்பரில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்த கேப்டன் மில்லர் ஃபசிங்கில் நவம்பர் டுவெண்ட்டி டூ அதாவது நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் வந்து கில்லர் மில்லர் ஸோ இந்த சாங்கை நம்ம தனுஷ் தான் பாடி இருக்காரு அப்புறம் மியூசிக் வந்து நம்ம ஜிவிபி பண்ணியிருக்காரு ஸோ கேப்டன் மில்லர் கில்லர் மில்லர் ஸோ இந்த ரைமிங்கே பயங்கர கில்லிங்காக இருக்கு ஸோ இந்த கில்லர் மில்லர் எப்படி இருக்க போதுன்னு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் தனுஷோட நேம் வந்து மேபி மில்லர்னு நினைக்கிறேன் ஏன்னா கேப்டன் மில்லர் கில்லர் மில்லர் இதில் காமனான வேர்டு வந்து மில்லர் தான் ஸோ அதனால இந்த கேப்டன் மில்லர்ல நம்ம தனுஷோட நேம் வந்து மில்லரா கூட இருக்கலாம் அப்புறம் இந்த கேப்டன் மில்லர் எப்படி ஒரு கில்லரா மாறாரு ஸோ அதை பத்தி கூட இந்த சாங் வந்து இருக்கலாம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போது ஸோ இந்த கில்லர் மில்லர் சிங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் லாஸ்டா லியோவை இந்தியாவில் மட்டும் நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்றாங்க ஸோ அப்புறம் குளோபலாக நவம்பர் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க ஸோ இப்போ எல்லா படத்தையும் மாதிரி இப்போ அந்த லியோ படத்தையும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ சீக்கிரமாக இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து அவ்வளோந்தான் போல ஸோ என்னமோ ரெண்டாயிரம் கோடி அடிச்சிரும் ஜவானம் மிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் ஆயிரம் கோடியே வருமா தெரியல ஸோ இப்போ கலெக்ஷன்லேயும் இந்த படம் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு இப்படியே போச்சுன்னா இந்த படம் ஐம்பது நாள் கூட ஓடுமான்னு தெரியல ஸோ மொத்தமா இந்த படத்தோட ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே டவுன்ல இருக்கு ஸோ என்ன சொல்றேன்னு தெரியல இப்போ கடைசியில நெட்ஃபிளிக்ஸ்லயும் போட போறாங்க ஸோ இந்த மூணு அப்டேட்ல இருந்தும் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் மறக்காம நாளைக்கு இந்த கில்லர் மில்லர் சிங்கிள் எப்படி இருக்க போதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க